சென்னை சைதாப்பேட்டை அண்ணா சாலையில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைந்திருக்கிற பகுதியில் இருக்கிற காலி இடத்தில் ஒரு புதிய பூங்கா ஒன்று உருவாக்குகிற வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணியை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியின் பூங்காக்கள் துறை இன்றைக்கு சென்னை மாநகரில் வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று பல்வேறு புதிய பூங்காக்களை மேம்படுத்துவதும் புதிய பூங்காக்களை உருவாக்குவதும் என்று தொடர்ச்சியாக பல பணிகளை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் சைதாப்பேட்டையில் ஒரு 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு புதிய பூங்கா ஒன்று அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த சைதாப்பேட்டையில் குறிப்பாக 169 வட்டத்தில் மிக நீண்ட கால தேவையாக இருந்தவைகள் 2 ரேஷன் கடைகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வந்தது. இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயருமான அன்பிற்கினிய நண்பர் திரு மு மகேஷ்குமார் அவர்களின் வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 14.5 லட்சம் மதிப்பீட்டில் எல்டிஜி சாலையில் இங்கே புதிய ரேஷன் கடை ஒன்று கட்டி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரேஷன் கடையை பொறுத்தவரை இந்த பகுதியில் இருக்கிற சின்னமலை பகுதி மக்கள், கக்கன்புரம் பகுதி மக்கள், எல்டிஜி தெருவைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறுகிற வகையில் புதிய ரேஷன் கடை இங்கே இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் பெருநகர மாநகராட்சியின் துணை மேயருமான அன்பிற்கினிய திரு மு மகேஷ்குமார் அவர்களின் வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 14.5 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதேபோல் வேளச்சேரி சாலையில் ஏற்கனவே சின்னமலை வெங்கடாபுரத்தில் போய் வேளச்சேரி சாலை, அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் தெரு போன்ற பல்வேறு தெருக்களைச் சேர்ந்த மக்கள் ஒரே கடையில் நீண்ட நேரம் காத்திருந்து உணவுப் பொருட்களை வாங்க வேண்டிய சூழல் என்பது இருந்தது. எனவே அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து திரு மு மகேஷ்குமார் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பீட்டில் அங்கேயும் ஒரு ரேஷன் கடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரேஷன் கடையும் இப்பொழுது திறந்து வைக்கப்படவிருக்கிறது. ஆக இன்றைக்கு ஒரே நாளில் சைதாப்பேட்டையில் தினந்தோறும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இன்னமும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கிற சின்னமலை, வெங்கடாபுரம், வேளச்சேரி சாலை போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பஜார் சாலைக்கு சென்று மிக நீண்ட தூரம் சென்று பொருட்களை வாங்க வேண்டிய நிலை இருந்தது. கடந்த ஆட்சியின் போது சின்னமலை பகுதியிலேயே, குறிப்பாக வெங்கடாபுரம் பகுதியிலேயே ஒரு கடை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அந்த கடையில் இருக்கிற அடர்த்தியை குறைக்கிற வகையில் இன்றைக்கு 2 புதிய ரேஷன் கடைகள் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. உணவுப் பொருள் வழங்கல் துறையை பொறுத்தவரை நம்முடைய பெருநகர மாநகராட்சியின் ஆணையர் அவர்கள் கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் வரை அந்த துறையின் செயலாளராக இருந்தார்கள். இப்பொழுது நாம் அந்த கடையை பார்த்தோம். கடையில் இருந்த உணவுப் பொருட்கள், குறிப்பாக அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை போன்ற பொருட்கள் எல்லாம் இதற்கு முன்னால் கோணிப்பைகளில் வைத்து அதிலிருந்து தான் அளந்து தருகிற நிலை என்பது இருந்தது. அவர் துறையின் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த உணவுப் பொருள் வழங்கல் கடைகளை நவீனப்படுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி இன்றைக்கு பல கடைகள், அடர்த்தி மிகுந்த காடுகள் இருக்கிற கடைகள் எல்லாம் பிரித்தெடுக்கிற பணிகளும், புதிய ரேஷன் கார்டு கடைகளை அந்தந்த மக்கள் பிரதிநிதிகளின் வாயிலாக தொகுதி மேம்பாட்டு நிதி, வார்டு உறுப்பினர் மேம்பாட்டு நிதி என்று அவைகளின் மூலம் புதிய கடைகளை கட்டுவது போன்ற பல்வேறு பணிகளுக்கு அந்த துறை ஊக்கப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் புதிய கடைகள் பல கட்டப்பட்டாலும் புதிய முயற்சியாகவும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் உணவுப் பொருட்கள் வைத்து அளந்து தருகிற ஒரு நிலை என்பது தற்போது உருவாகியிருக்கிறது. இதற்கு முன்னால் கோணிப்பைகளில் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த உணவுப் பொருட்கள், குறிப்பாக அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை போன்றவைகள் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெட்டிகளில் வைத்து
அளந்து தருகிற ஒரு பணியினை இப்பொழுது அந்த துறை செய்திருக்கிறது. அது இங்கேயும் இந்த கடைகளில் அந்த அதன் மூலம் இன்றைக்கு அந்த பொருட்கள் விநியோகம் பணி விநியோகிக்கும் பணி நடைபெற்றிருக்கிறது. இல்லை, இப்போ அது தொடர்ச்சியாக நம்ம ஒரு குழந்தையின் ஒரு அபலை குழந்தையின் ஒரு சின்ன விஷயம் அது, அதை நம்ம தொடர்ச்சியாக அதை இப்போ பேசுகிறதால அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்ணியத்தை நாம் ஒரு தரக்குறைவாக விமர்சிப்பது போன்ற ஒரு நிலை வரும். ஏதோ தெரியாமல் ஆளுநரும் அதை சொன்னார், அதை தொடர்ந்து டாக்டர் ஆனந்தும் அது சம்பந்தமாக பலமுறை சொல்லியிருக்கிறார், அதற்கு நாம் பதில் அளித்திருக்கிறோம். டாக்டர் ஆனந்தை பொறுத்தவரை இது சம்பந்தமாக விசாரித்த போது அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் ஆடியோ கிளிப்பிங்ஸை வச்சிருக்கிறோம். இது இருந்தாலும் இது வெளியில் சொல்ல வேணாம், தொடர்ந்து இது விமர்சனமாக ஆக வேண்டாம் என்று நினைக்கிறோம். இதோடு அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பது நல்லது.